என் பேரு வாசகர். தேவாரம் சின்னதேவி கண்மா கீழ்பறவையில் உள்ள 30 கண்மாயுடைய சங்க தலைவர். 12 கால்வாய் திட்டம் கொண்டு வரப்பட்டு கடந்த இந்த 15 ஆண்டு காலத்துல ஒரு முறதே வந்து தண்ணி வந்திருக்கு. கடந்த இந்த ஒரு 10 ஆண்டுகளாக தேவாரம் சின்னதேவி கண்மாயிலிருந்து கீழே டொம்புச்சேரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட 30 கம்மாய்க்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. இந்த பகுதியில வந்து கிட்டத்தட்ட வறுமை வந்து சூழ்ந்து 40 ஆண்டுகள் ஆச்சு. 45-50 ஆண்டுகள் ஆக போது கிணற்றடி நீர் மட்டும் துப்புரவு முற்றிலும் மொட்டுக்கிடறா போச்சு. 18 கால திட்டம் விட்டது எதுக்கு? டிஎம்கே பேர்ல 50 கோடி, இப்ப அதிமுக பேர்ல 50 கோடி, 100 கோடி திட்ட செலவுல அந்த கால்வாய் கொண்டு வந்து கண்காட்சிக்காக வெட்டப்பட்டதா இல்ல பொதுமக்கள் வாழ்வாதாரத்துக்கு தண்ணீர் கொடுத்து வாழ வைக்கிறதுக்கு வெட்டப்பட்டதா? கம்பந்தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில விவசாயிகளுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து ஓரபட்சமாக செயல்பட்டு கொண்டு போடி தொகுதி மக்களுக்கு தண்ணீரவே தர மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தண்ணீர் வேண்டும். இன்றைக்கு ஆர்ப்பாட்டம், நாளைக்கு மாபெரும் வரிகள் நடக்கும், உண்ணாவிரதம் நடக்கும். எங்களுடைய வாழ்வாதாரம் சீரழிஞ்சுகிட்டு இருக்கு. எந்த ஒரு அரசு எங்களுக்கு சரியான ஒரு நடவடிக்கை செய்யவில்லை. எங்களுக்கு வந்து இன்னைக்கு நாளைக்குள்ள தண்ணீரை திறக்கணும் இல்ல நாளை கழிச்சு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்பதை விவசாயிகள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.